ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்திலே நம்முடையதான வேத படிப்பிலே நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான விசுவாசியாக இருக்கிறதான ஒரு மனைவியின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் நாம் போன வாரம் ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலும் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு ஒரு புருஷனுடையதான கடமை எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு புருஷர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள் என்னென்ன என்கிறதை பற்றி அதே ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் உங்கள் வேதத்தை திரும்பி கொள்ளுங்கள் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்து கொள்கிறவர்களான படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இந்த பகுதியிலே பேதுரு கனம் பண்ணுகிறதான ஒரு காரியத்தை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும் பேதுரு ஒன்றாவது அதிகாரத்திலிருந்தே தான் இந்த நிருபத்தில் கனம் பண்ணுதல் முக்கியமான ஒரு பகுதியாக பேதுரு எடுத்துரைக்கிறார் நவுதாரணமாக ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினேழை படிக்கும்போது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படியென்றால் கனம் பண்ணுதல் முக்கியமான ஒரு கடமை என்கிறதை பேதரு மறுபடியும் மறுபடியுமாக அவர் எடுத்துருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான அந்த கணம் இந்த உலகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான கனத்தை போன்றது அல்ல அது வேதத்தின் அடிப்படையில் அந்த கனம் மிகவும் உண்மையுள்ள ஒரு கனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் குடிமக்களாக காணப்படுகிறார்கள் அதாவது பரலோகவாசிகளாக காணப்படுகிறார்கள் எனவே ஒரு புருஷனும் மனைவியும் எவ்வாறாக வாழ வேண்டும் எவ்வாறாக அவர்கள் தங்களுக்குள்ளே கனத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறதான காரியங்களை பேதுரு தெளிவாக எடுத்துரைக்கிறார் நான் படித்ததான இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த பகுதியே அந்தபடியே என்று சொல்லி பேதுரு ஆரம்பிக்கிறது நாம் இதில் பார்க்க முடியும் அந்தப்படியே என்று சொல்லி ஆரம்பிக்கும் இதற்கு முன்பதாக அவர் ஏதோ ஒரு அறிவுரையை அவர் வழங்கியிருக்கிறார் அது என்ன அறிவுரை என்று நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு மனைவியானவள் எப்படி தன்னுடைய குடும்பத்தில் செயல்பட வேண்டும் என்கிறதான காரியங்களை அவர் சொல்லிவிட்டு இப்போது அவர் புருஷர்களுக்கான அறிவுரைகளை வழங்குகிறதை பார்க்க முடியும் ஒன்று பேர் ரெண்டு பதிமூன்றிலே பேர் இவ்வாறாக சொல்லுகிறார் நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்த நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று இப்போது ஒருவேளை உங்களுக்குள்ளதாகவே ஒரு கேள்வி எழும்பலாம் நான் என்னுடையதான மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டுமா ஆனால் நான் நம்ம அதை பார்க்கும்போது உண்மையாகவே கீழ்ப்படிய வேண்டும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு புருஷனும் தாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவராக அவர்கள் தங்களுக்குள்ளே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு குடும்பத்திலே காணப்படுகிறது இப்போது பேதிரு என்னென்ன அறிவுரைகளை சொல்லுகிறார் என்கிறதை பற்றி பார்க்க வேண்டும் ஒரு கணவனுடையதான பங்கு எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்திலே முதலாவதாக ஒரு கணவன் மனைவியை அவன் அறிந்து கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் ஒன்று பேத மூன்று ஏழாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு புருஷனும் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது குடும்பம் என்று சொல்லுகின்றதான போது அது ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையிலே வாழலாம் என்கிறது அர்த்தமல்ல விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக காணப்படுகிறது நாம் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடையதான அறிவு நமக்கு தேவை தேவனுடையதான ஞானம் நமக்கு தேவை தேவ ஞானமும் தேவ அறிவும் எப்படி நமக்குள்ளதாக கிடைக்கிறது என்றால் அவருடையதான வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதன் மூலமாக அந்த அறிவை தேவ நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த அறிவு நமக்குள்ளதாக வருகின்றதான போது கிறிஸ்துவுக்குள்ளதாக ஒரு குடும்பமாக நாம் சேர்ந்து வளருகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளதாக ஒரு குடும்பமாக நாம் நிலைத்து நிற்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம் எனவே ஒரு காலகட்டத்திலே நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாமும் இருந்திருக்கலாம் நம்முடைய கணவன் மனைவி உறவுகள் கூட அது சண்டை சச்சரவுகள் மூலமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளதாக வருகிறதான போது கிறிஸ்துவின் உபதேசங்களை அவன் படித்து அவன் தன்னுடையதான இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறதான போது கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரமாக அவன் ஜீவிக்க ஆரம்பிக்கிறான் கிறிஸ்துவின் வழிகளிலே அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான் அப்படி நடக்கின்றதான போது தேவனுடையதான ஞானத்தை அதாவது தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த அறிவை அவன் தங்களுடையதான வாழ்க்கையிலே அவன் பயன்படுத்துகிறவனாகவும் காணப்படுகிறான் எனவே ஒரு புருஷன் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த விவேகத்தின் மூலமாக தன்னுடையதான மனைவியை அவன் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது உதாரணமாக நம்ம இந்த காலத்தில் பார்க்கிறோமே என்றால் கணவன் மனைவிகள் அவர்கள் திருமணத்துக்கு முன்பதாக அநேக காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் திருமணத்திற்கு அப்புறமாக நாம் கேட்கும்போது அநேக நேரங்களிலே திருமண நாளை மறந்து விடுகிறார்கள் பிறந்த நாட்களை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு கணவரும் தங்களுடைய மனைவியை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த விவேகத்தோடு கூட நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடையதான மனைவி பலவீனம் உள்ளவள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அந்தபடியே புருஷர்களே புருஷர்களை மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியால் கடைசி பகுதி சொல்லுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும் பாண்டம் என்று சொல்லுகின்றதான போது ஒரு பாத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அல்லது பாண்டம் என்று சொல்லுகிறதான போது உடலை அதாவது சரீரத்தை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது எனவே நம்முடைய சரீரம் ஒரு பாண்டங்களாக காணப்படுகிறது அதாவது பலவீனமான ஒரு பாண்டங்களாக காணப்படுகிறது குறிப்பாக பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்கிறதை பேதுரு இதில் எடுத்து உரைக்கிறார் ஒரு மூன்று விதமான தன்மைகளை நாம் சாதாரணமாகவே பார்க்க முடியும் ஒரு பெண் வலிமையின் அடிப்படையிலே அவள் விளைவீனமாக இருக்கிறாள் உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு விளையாட்டுத் துறையும் எடுத்தால் கூட எல்லா விளையாட்டுத் துறைகளிலுமே ஆண்கள் ஆண்களோடு விளையாடுகின்றதான ஒரு விளையாட்டுகள் இருக்கும் பெண்கள் பெண்களோடு விளையாடுகின்றதான ஒரு விளையாட்டுகள் இருக்கும் பொதுவாக ஆண்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்திகள் மரபணுக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக பெலன் அதிகமாக இருக்கும் என்கிறதை அநேக அறிவியல் இடங்களிலே நாம் படிக்க முடியும் எனவே இயற்கையாகவே ஒரு ஸ்திரீ பலவீனம் உள்ளவளாக காணப்படுகிறார் தான் பேதர் சொல்லுகிறார் பெலவீன பாண்டங்கள் அதாவது பெண்கள் பாண்டங்கள் என்பதை ஒவ்வொரு புருஷர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் பவுல் எபேசியர் நிரூபத்தில் நிருபத்தில் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் அவரே சரீரத்திற்கும் இரட்சகரமாக இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவாசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமு அதற்காக ஒப்புக்கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து தங்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை கர்த்தர் சபையை போஷித்து காக்கிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறவன் நம் மாம்சத்தின் பிரகாரமாகவும் சரி பிரகாரமாகவும் சரி கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைந்ததுக்கு அப்புறமாக ஒரே மாம்சமாக இருக்கிறோம் எனவே மனைவியானவள் பலவீன பாண்டம் ஆகி இருக்கிறாள் என்பதை உணர்ந்து அவளை படுத்த வேண்டும் அவளை பராமரிக்க வேண்டும் இரண்டாவதாக திருமணத்தின் அடிப்படையில் கூட மனைவி பலவீனமுள்ளவளாக காணப்படுகிறாள் வேதத்தில் கூட அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும் கணவன் அதாவது புருஷன் ஒரு வீட்டின் ஒரு குடும்பத்தின் தலைவராக காணப்படுகிறார் அப்படி என்றால் அதிலே ஒரு அதிகாரத்தின் கீழ் வருகிறதாக இருக்கிறது உலகத்தில் கூட உலக ஜனங்கள் கூட அவ்வாறாக தான் பாவிக்கிறார்கள் எனவே ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறதிலும் அவளை கனப்படுத்துறதிலும் விவேகத்தோடு கூட செயல்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது பேதுரு இதில் கூறுகிறதான போது உங்களுடையதான அதிகாரத்தை துர்ப்பிரயோஜனம் பண்ணக்கூடாது அல்லது நீங்கள் குடும்பத்திற்கு தலைவர்களாக இருக்கிறீர்கள் என்று மனைவியே சித்திரவதை பண்ணக்கூடாது ஆனால் அவர்களை கொடுக்க வேண்டியதான மரியாதையையும் கனத்தையும் நாம் கொடுத்து அவர்களை பராமரித்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் இதில் பார்க்கலாம் மூன்றாவதாக இன்னும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் மனைவிகள் உணர்ச்சி ரீதியாக அதிக திறன் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் நீங்கள் சாதாரணமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஏதாவது பேசினால் கூட அது சிறிது காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் என்றால் உடனடியாக உங்களுடையதான மனைவி அதை மிகவும் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள் எனவே மனைவியானவள் விலவீன பாண்டம் என்பது மனதில் வைத்துக்கொண்டு அவளை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இதில் நாம் தெளிவாக பார்க்க முடியும் அப்படி என்றால் முதலாவதாக ஒரு புருஷனுடையதான கடமை என்னவென்றால் தன்னுடைய மனைவியை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தன்னுடைய மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து விவேகத்தோடு கூட செயல்பட வேண்டும் மூன்றாவதாக நீங்களும் உங்கள் மனைவியும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் நீங்களும் உங்கள் மனைவியும் ஏதோ ஒரு நார்மலான ஒரு குடும்ப ஜீவத்தில் வாழுகிறவர்கள் அல்ல நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஒன்று பேர் மூன்று ஏழு மறுபடி நாம் படிக்கலாம் அந்தபடியே புருஷர்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் ஒவ்வொரு கணவரும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான போது எந்த அளவிற்கு நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையும் தேவன் உங்கள் மனைவிகளுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவியை கடவுள் கொடுத்திருக்கிறார் எனக்கு அவளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டியது என்னுடைய கடமை அவளுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எந்த நிலையிலும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவள் உள்ளவள் என்கிறதை நான் உணர்ந்து அதன் பிரகாரமாக அவளை வழிநடத்த வேண்டும் என்கிறதான அந்த கடமைகளை தேவன் ஒவ்வொரு புருஷர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் எனவே அதை உணர்ந்து அதன் பிரகாரமாக நித்திய ஜீவனுடையதான அந்த கிருபையை சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிறதை உணர்ந்து நான் அதன் பிரகாரமாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனைவியை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் மனைவிக்கு செய்ய வேண்டியதான எல்லா காரியங்களையும் அவர்கள் பலவீன பாண்டங்கள் என்கிறதை உணர்ந்து நாம் செய்கிறோம் நமக்கு இருக்கிறதான அதே சுதந்திரத்தை தேவன் அவர்களும் கொடுத்திருக்கிறார் இப்போது நான்காவதாக மனைவியை தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரத்திலே புருஷன் குடும்பத்திற்கு தலைவர் என்கிறதை ஒவ்வொரு புருஷரும் தங்கள் மனதில் வைத்து தேவையில்லாத காரியங்கள் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த தேவையில்லாத காரியங்கள் தான் அநேக குடும்பங்களிலே சண்டைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது வாக்குவாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது பிரிவினைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு கணவர்களும் மனைவியை அவர்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனைவியை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் முன்பதாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தின் முன்பதாக இருக்கட்டும் நண்பர்கள் முன்பதாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் அவர்களை கீழே விழும்படி தள்ளாதபடிக்கு ஒருவேளை ஏதாவது தவறுகள் செய்கிறவர்களாக இருந்தால் கூட அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதே தான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நமக்கு மனைவியினுடையதான பலனை தெரியும் பலவீனத்தை தெரியும் அவர்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போது அவர்களை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் அவர்களை நாம் கனம் பண்ணவும் வேண்டும் ஐந்தாவதாக உங்கள் மனைவியுடன் ஒரு நல்ல உறவு நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவோடு கூட நாம் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியாது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான அந்த உறவு மேம்பட வேண்டும் இன்னும் வலுமை பெற வேண்டும் அதற்கு ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் ஒருவரை ஒருவர் தனம் பண்ண வேண்டியது முக்கியம் அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒரு குடும்பத்திலே நல் உறவை நாம் நீட்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த வசனம் ஒன்று பெது மூன்று ஏழு சொல்லுகிறது அந்தபடியே புருஷர்களை மனைவியானவள் விளைவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூடிய அவர்களும் உங்களுடனே கூட அவர்களும் நித் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் பாருங்கள் அவர்கள் மண் பாண்டங்கள் என்கிறதை உணர்ந்து உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத படிக்கு இதையெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்கு நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும்படியாக குடும்பத்திற்கு உள்ளதாக ஒரு சரியான ஒரு உறவு இல்லாதபடிக்கு இருந்தால் நாம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியாது ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவியினுடையதான நல்வாழ்வை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தன தூய வாழ்வை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நம்முடைய செயலிலோ நம்முடைய சிந்தனைகளிலோ நம்முடைய எண்ணங்களிலோ நம்முடைய மனைவியை பற்றி எந்த விதமான தவறான நோக்கங்களும் தவறான பேச்சுகளும் தவறான பாவ செயல்பாடுகளும் வரவும் கூடாது நாம் அந்த விதமான ஒரு செயல்பாட்டிற்கு நம்முடைய மனைவிகளை அனுமதிக்கவும் கூடாது கிறிஸ்து ஒவ்வொரு புருஷர்களுக்கும் ஒவ்வொரு கடமையை கொடுத்திருக்கிறார் அந்த கடமையை கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் அவர் குடும்பத்திலே நம்மை இணைத்து இருக்கிறார் ஒரு புருஷனாக ஜீவிக்கிறதற்கு வழி வைத்திருக்கிறார் எனவே ஒரு புருஷனுடையதான கடமைகள் என்ன அவன் தன்னுடைய மனைவியை அறிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவி விலைவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டியதான கனத்தை அவன் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது மூன்றாவதாக மனைவியும் உங்களுடனே கூட ஒரு நித்திய ஜீவன் ஆகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்குள்ளதாக மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்ல உறவு நீடிக்கவில்லை என்றால் நம்முடைய ஜெபங்கள் அது தடை உள்ளதாக அது காணப்படுகிறது எனவே என்னை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு புருஷர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியது தேவன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறதான அந்த பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் அது செய்ய வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ஒருவருக்கொருவர் நாம் அடங்கி இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் கனம் பண்ணுகிறதான போது தேவனுடையதான திட்டத்திலும் தேவனுடையதான சித்தத்திலும் நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி ஈடுபடும் போது ஆவிக்கிர ரீதியிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஜபங்களுக்கும் பதில் வருகிறதாக காணப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா என்னை பார்த்து கொண்டு இருக்கிறதான குடும்பத்திரிகள் ஆறு கணவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள் எப்படி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு நிறைந்ததான ஒரு குடும்பமாக போய்கொண்டிருக்கிறதா அல்லது எப்போதும் தேவையில்லாத வாக்குவாதங்களோடு கூட கடன் சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா கண்களை மூடி செபிப்போம் ஆலை இல்லூவியா நல்ல ஆண்டு ஸ்தோத்தரிக்கின்றோம் தோத்தரிக்கின்றோம்மை துதிக்கிறோம் ராஜா இந்த நேரத்தில் ஆண்டு ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் சமர்ப்பிக்கின்றேன் நீர் ஆசீர்வதி யாருடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் காணப்படுகிறது என்றால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கருத்ததாமே நேராண்டு திருப்தியாக்கி நடத்தும்படியாக செபிக்கின்ற நடுவரே தேவ கிருபைகளும் தேவ பிரசனமும் அப்பா உம்முடைய குடும்பத்திற்குள்ளதாக காணப்படட்டும் ஆண்டு ஒரு உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை தங்கி இருக்கும்படியாக செபிக்கணும் ஆண்டவர குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகணும் சமாதானம் உண்டாகட்டும் ஐக்கியம் உருவாகட்டும் ஆண்டவர் ஆண்டவர் போராட்டங்களை கொண்டு வருகிறதான எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அது உடைக்கப்படும்படியாக செபிக்கணும் ஆண்டவர் உம்முடைய கிருபைகள் கூட இருப்பதாக ராஜா ஒவ்வொரு கணவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க விவேகத்தை நீ கொடுக்கும்படியாக செபிக்கணும் ஆண்டவர் உம்முடைய பிரசனம் கூட இருக்கட்டும் ஜபத்தை கட்டுப்படி நன்றி செலுத்துகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கணும் ஜபத்தை கிட்ட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்னாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் மூலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்து ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமே ஆமே அண்டு ஒரு ஊரே மாசு வைப்பாராக தெய்வனுடையதான சமாதானம் உங்களுடையதான குடும்பங்களிலும் உங்களுடையதான வாழ்க்கையிலும் ஆளக்கடவுது கிடவு ஆமே